ஸோ ஹே ஹே ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் யுவர்ஸ் ஃபேன் டம்ளி ஸ்ரீராம். எப்பயும் போன ஒரு சூப்பரான வீடியோ தான், ஒரு ரெகுலர் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். என்ன இன்டர்நெட்டில் ஆகிட்டுருக்கு, நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு அப்டேட்டை நம்ம சேனல்லையும் தரலாமே அப்படின்னு ஒரு வீடியோ தான் இது. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள், நம்ம தியேட்டர்கள்னு பேசும்போது நம்மளோட தமிழ் படம் நிறைய ஓட மாட்டேங்குது, தியேட்டரில் நிறைய ஓட மாட்டேங்குதுன்ற சென்ஸ் புதுசாக அதுவும் நிறையா வரல. பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தியேட்டர், கமலா தியேட்டர்னே சொல்லலாம், இதுக்கு பேர்லாம் சொல்லாமல் இருந்துக்கிட்டு. கமலா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ்னு ஒரு மேட்ரு ஒன்று ஓடின்னு இருக்குது. ஸோ அது எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சி பார்க்குறாங்களா, இல்லை அது வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறாங்க இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ பியூர் பிளிஸ் டு வாட்ச் ரீ ரிலீஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க அதுக்காக போடுறாங்களா, இல்லை வந்து உண்மையாக அதை என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியலை. சும்மா நான் பார்த்த வரைக்கும் வந்து ஸ்டோரி போட்டு ஆகும்னு கத்துறது, அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டேய் எனக்கு அதை போனண்டா, ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சுடா, எல்லா மாதிரி பாடினு கத்தின்னு இருக்கிறாங்க, எனக்கு சுத்தமாக வந்து படம் பார்க்குற ஃபீலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு ஏன் இதை வந்து ஒரு ட்ரெண்டாக ஆக்குறாங்கன்னு தெரியல. இப்போ கூட ஏதோ திருப்பி வந்து நம்ம தளபதி, அதாவது நம்ம விஜய் அவர்கள் வந்து படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அது அந்த படத்தோட நான் நடிக்கிறது நிறுத்திடுவோம்ப்பா, அதுக்கு எனக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது, நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கில்லியோ இல்லை சம்திங் விஜய் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி ஆடின்னு இருந்துருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து இப்போ செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கமலா தியேட்டர் பண்ணுற இந்த சைடில் நம்மளோட உதயம் தியேட்டர், அதாவது கே கே நகரில் இன்னொரு ஒரு நல்ல தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா உதயம் தியேட்டர் நல்ல தியேட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த தியேட்டரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு பில்டிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லார் மனசையும் ஒரு வந்து குண்டு தூக்கி போட்டாங்க. ஸோ எஸ், அந்த ஒரு பிரதானமான லொக்கேஷனில், லேண்ட்மார்க்காக இருந்த லொக்கேஷனில் வந்து இப்போது உதயம் தியேட்டர் ரன் ஆகலை அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை. அதை வந்து ஏதோ ஒரு கம்பெனி வாங்கி எங்கள் வீடு கட்ட போகிறாங்க பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா இடத்தையும் வீடு கட்டிட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், என்னோடய சீனியர் அண்ணன் சொன்ன மாதிரி திரும்புகிற எல்லா இடத்துலையும் பிவிஆர் அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன தியேட்டரை வாழ வைக்கணும்னா ரீ ரிலீஸ் பண்ணணுன்றதை கமலா தியேட்டர் ஒரு ஸ்டார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் வெரி கிரேட் தான், நல்ல ஒரு பிஸ்னஸ் மூவ் தான். பட் இருந்தாலுமே இது வந்து சில பேர் ரீல்ஸ் வந்து போட்டு ஓவர் சாச்சுரேட் பண்ணி, இப்போ சாச்சுரேட் அப்படின்ற வார்த்தையை கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும், அதை குணா படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டு சாச்சுரேட் பண்ணிக்கிருப்பாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மலையாளத்தில் வந்துருக்குது. ஸோ அந்த படத்தில் ஒரு சீன் வந்துருக்கும் போல், அந்த மாதிரி காப்பாற்றும் போது அந்த ஒரு பாட்டு வர்றதுன்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பாட்டை வந்து ரீல்ஸில் போட்டு இப்போ ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே நீங்கள் பண்ணுறதுனாலே ஓகேப்பா, எல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, பட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் அதை பண்ணால் உங்களுக்கே இது வந்து சலிச்சிடும் இல்லை, இதுவா அப்படின்னு தள்ளிட்டு போயிடுவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணலையா, இல்லை எனக்கு மட்டும் அப்படி தோணுதான்னு தெரில. ஸோ அதுதான் என்னோட நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக என்னோட ஒரு கருத்து தாங்க இது. எப்பா நாலு பேரோட கருத்தை கேட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க கிடையாது, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் வந்து நான் இங்கே வந்து சொல்ல முடியும், பிகாஸ் அதுக்கு தான் நான் இந்த மீடியம் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் சொல்கிறதுக்கான மீடியம் தான் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லலாம். டேய் நீ வந்து தப்பாக பேசுகிற, அப்படிலாம் நீ தெரியாமல் பேசுகிற, இது வந்து தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்றதெல்லாம் நீங்கள் எனக்கு எங்கே சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லித்தரணும். ஸோ எஸ், மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம், மலையாள படம், இப்போ பார்த்தீங்கன்னா 100 crores வந்து அடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு படம், ஒரு கொடைக்கானலுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடெண்ட்டை எப்படி இவங்க வந்து மீண்டு வராங்க அப்படின்ற ஒரு படம், ரியல் லைஃப் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ அது அவ்வளோ சூப்பராக அழகாக எடுத்து நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இது வந்து சில பல மீம் பேஜஸ்கள்னாலேயே இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்றது பயங்கரமாகவே இருந்தது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு படத்தை பார்க்கணும்னா ஒரு 4 reviewer இருப்பாங்க, நல்லா சொல்கிறோமா சொல்கிறாங்களா, இல்லை வந்து நல்லா இல்லைன்றாங்களா, நம்ம வந்து எப்படி யோசிப்போம், 120 rupees கொடுத்து படம் பார்க்குறோம்னா அந்த 120 rupees டிக்கெட்டுக்கு அந்த படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம படம் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இந்த மாதிரி ரிவ்யூவோட கேட்டு போவோம். இப்போ இந்த மஞ்சுமெல் பாய் மீம் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இல்லை, ஸோ ஸ்ட்ரைக் கிக்கி தொலைஞ்சிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மீமை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த மஞ்சுவல் பாய்ஸ் அப்படின்ற படம் 100 crores கிளப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் வந்து இப்போது இந்த ஒரு சர்டன் பீரியடில் நிறையா க்ரோர்ஸ் அடிச்சுட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ்பெஷலி மலையாளம் ஃபிலிம்ஸ் நிறைய நல்ல படம், அவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு நிகழ்வை வந்து அவங்க படம் பிடித்து காட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கொண்டு போயிருப்பாங்க, நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ யா கைஸ், அதான் அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு இடத்துல இந்த ரீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியேட்டர்லேயே வந்து நான் இன்னொரு தடவை அந்த சீனை போடுறேன், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய ரீல் இருக்கு. அண்ட் அதுவுமே செம்ம வைரலாக போயிட்டு நிறைய இப்போ நம்மளோட ரீஜனல் வைஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கு மதன் கௌரி தெரியும், ஜே கே தமிழ் தெரியும், யாட்யூப் தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணால் நான் என்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஜாலியாக கொளுத்தி விட்டு ரீல் போட்டு எடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே அசர வைக்கிற மாதிரி அவங்களாம் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க, எப்பா கமெண்ட் பண்ணிட்டோம்ப்பா இப்போ போய் படிப்பா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ரெஸ்பான்ஸையுமே அந்த ஒரு ரீல்ஸ் வாங்கியிருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த வகையில் நம்மளுமே அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோமே, ட்ரெண்டோட போகிறதுல என்ன தப்பு? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து உங்களுக்கு பைரவ் அப்படின்ற ஒரு கிரியேட்டர் தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் தமிழ் தான் போட்டிருப்பார் அவர் பயோவில். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அவரோட கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்களை விட ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு வார்த்தை பேசிருக்க மாட்டாங்க மனுஷன், ஒரு சிக்மா வாக் மட்டும் இப்படி இப்படி அப்படியே நடந்துகிற மாதிரி நடந்துட்டு பயங்கரமாக லைக்ஸ் வாங்கிட்டு போவார். அண்ட் அந்த கன்வே பண்ணுற மெசேஜுன்றதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 60 செகண்டில் உங்களுக்கு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சொல்ல முடியும். நீங்கள் போய் பைரவ் அவரோட பேஜை போய் பாருங்கள், ஏஜே பைரவ்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கான்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு மர்ச்சன்டைஸ் மாதிரி. ஸோ அவர் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணால் நான் வந்து அந்த மர்ச்சன்டைஸில் ஒன்று ஒரு ப்ராடக்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்து முடிவு எடுக்கணும், கமெண்ட் பண்ண வைங்க மக்களே. அண்ட் எனக்கு வந்து ஜேகேவியும் ரொம்ப பிடிக்கும், யார்டியுமே ரொம்ப பிடிக்கும், அண்ட் பிசி டாக் நந்தாவையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களாமும் கமெண்ட் பண்ணால் நான் என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்றது இந்த வீடியோவில் தான் வந்து பதிவிட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் அண்ட் ஒரு ஃபன்னான ஒரு எலிமெண்ட் தான். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் சுற்றி நிறுது. இப்போது இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அது கூட வச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 200 பேர் என்னை பார்க்கறதுக்கு ஒரு 200 பேர் இருக்காங்கன்ன போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த 200 வந்து 2000 ஆகணும், 2000 2 லட்சம் ஆகணும் அப்படின்றது தான் எல்லா யூடியூபருக்கும் ஆசை. இப்போ என்ன என்ன மாதிரி இருக்கிற எல்லா யூடியூபருக்கும் அதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். அண்ட் அதுதான் எனக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாலியான கண்டென்ட் இந்த மாதிரி கருத்து ஸ்க்ரீன்லேயே நின்று பேசினா பிடிக்கவே இல்லை மாற்று அப்படின்னாலும் நிறைய ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ விளாகெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து நான் 2 விளாகுக்குமே அமோக வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்குமே வந்து இன்னும் நிறையா அப்டேட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு சேனலில். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இப்போ என்னென்னலாம் சுற்றினு இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ. அண்ட் யா கைஸ் இதை தவிர்த்து மீம்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் மீம் நிறைய எப்பயுமே வந்து இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நிறையா சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு, பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணி மாட்டிருக்கிறாங்க. அது வந்து நம்ம சேனலில் பேச மாட்டோம், எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கலான சைடு வந்து நம்ம சேனலில் போக மாட்டோம், எப்பயுமே ஒரு ஃபன்னாக ஜாலியாக அப்படி தான் இருக்க போகிறோம் நம்ம சேனலில். அண்ட் எஸ் இதெல்லாம் தான் நடந்துருக்குது. அண்ட் ட்ரெண்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் பாய்ஸ்னு ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். எஸ் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஃபைனல்ஸில் தான் பார்க்கணும். எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த தடவையாவது ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு கலாச்சினுக்கிறீங்க. பாருங்கள் இப்போ வரப்போகுது பாருங்கள் ஆர்சிபி கப்பு. ஸோ சும்மா ஜாலியாக நம்ம வந்து ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டாக தானே பார்ப்போம், ஆனால் நம்ம ஊரில் அப்படி பார்க்கறது இல்லையே, ரத்தம் ஓரளவு அடிச்சுக்கிறானுங்க. இப்போ என் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களாம் வந்து பயங்கரமான ஒரு அவங்ககிட்டலாம் நான் அந்த மாதிரி வந்து பேசுகிறேன் அப்படின்னாலே ஒற்றின் வந்து என்ன டெமு டெம்னு அடிப்பான். ஸோ யா கைஸ் நீங்கள் என்ன ஃபேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உஷா ஃபேன்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறாதீங்க, சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபியா இல்லை நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க, சென்னையில் வந்து மும்பை ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். ஸோ எஸ் இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான அப்டேட்டை கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணி பண்ணேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது கீழே 2 பட்டன் இருக்கும், லைக் டிஸ்லைக்குன்னு அதை கொடுங்க. அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 200 பேர் ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. ஸோ இன்னும் அதை நம்ம வலிமைப்படுத்தணும், வலிமையின் போது விடாமுயற்சியும் இருக்கணும்ல கூட. ஸோ நான் அதுக்கான விடாமுயற்சியை போட்டு நிறுக்கிறேன், நீங்கள் வலிமையாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் சேர்த்து நிறுங்க. ஓகே இது வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கு வாழ் கிடையாது ஓடுதா இருக்குதுன்ட்டு. அண்ட் யா கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம்.